ഭൂം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ ദന്തി പ്രക്ഷോദയാത് ഭൂവും ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയ പ്യച്ച രാഘവ കേതവ നമക ഉലകെങ്കും വാളും പുതുയുഗം നേയർക്ക് രാജയോഗ അൻപ് വണക്കം നികച്ചയെ പാത്തുകിട്ട് ഉണ്ടാക്ക് കൊലദൈവാസിയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയാക കിടക്കണുങ്ങ പ്രാർത്ഥനയോട് ഉങ്ങൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം ആസ്ട്രോ 360 നികച്ചയില് നക്ഷത്ര സംബന്ധപ്പെട്ട വിഷയങ്ങളെയും വഴിപാട് സംബന്ധപ്പെട്ട വിഷയങ്ങളെയും നമ്മൾ തുടർന്ന് പാത്തുകിട്ട് അന്ത വകയില് ഇന്നിക്ക് നമ്മൾ പാക പോകുന്നത് പൂരാടം ഉദ്രാടം നക്ഷത്രങ്ങളുടെ சிறப்புகளை பார்க்க இருக்கிறோம். முதல்ல வந்து போராட நட்சத்திரத்திற்கான சிறப்புகளை பார்க்கலாம். அதாவது வாழ்க்கையில் வந்து பிறக்கும் போது மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தால் கூட, அல்லது வாழ்க்கையில் பிறக்கும் பொழுது குண்டுமணி தங்கம் கூட இல்லாத ஒரு அமைப்பில் இருந்தால் கூட, உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ந்து வரும் பொழுது கிலோ கணக்கில் பொன் நகை சேரக்கூடிய தங்கம் சேரக்கூடிய பாக்கியம் இந்த பூராட நட்சத்திரத்திற்கு மிக இயல்பாகவே மிக சீக்கிரமாகவே அமைஞ்சிருந்துங்கிறது தான் ஒரு யதார்த்தம். பொதுவாக பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நூல் ஆடாது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நிறைய பேர் தவறுதலாக புரிஞ்சுக்கிறோம். எந்த மாதிரி பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படின்னா, அந்த பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆச்சு அப்படின்னா, அந்த திருமணத்துக்கு மாங்கல்யம் என்று சொல்லக்கூடிய அந்த நூல் பாக்கியம் இருக்காது, கணவருக்கு ஆபத்துங்கிற விஷயத்தை நம்ம யதார்த்தமாக இல்லை, அதாவது எதிர்மறையாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பூராடம் கழுத்தில் நூலாடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் எப்படி சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூராடம் நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு பிறந்து அந்த வீட்டில் வந்து குடிக்க கஞ்சியே இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் கூட, அந்த பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நட்சத்திரம் பூராடமாக இருந்தது அப்படின்னா, அந்த பொண்ணு ருதுவாகிறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்குள்ளாகவே, அந்த பொண்ணுக்கு தேவையான சீர் சிறப்புகள், பொன் நகைகள், கழுத்து பிடிக்காமல் நகைப்படக்கூடிய பாக்கியங்கள் அந்த பெற்றோருக்கு கிடைச்சிருது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு அமைப்பாக இருந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகலையே, திருமணத்திற்குண்டான வரன் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலையை விட, அந்த திருமணத்துக்கு வரன் கிடைச்சதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சீர் சிறப்புகள், நகை நட்டுக்கள் அதிகமாக சேரக்கூடிய, ஏன் கிலோ கணக்கில் சேரக்கூடிய, கிராம் கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய, கிராம் கணக்கில் தங்க விலை அதிகமாக இருந்தால் கூட கிலோ கணக்கில் தங்கம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த போராடத்திற்கு உண்டான சிறப்பாக இருக்கிறதுனால தான் அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணும்பொழுது ஏதோ ஒரு சில ஜாதகப்படி அவர்களுக்கு வந்து நகை நட்டு, அதாவது அந்த பொண்ணுக்கு செய்யக்கூடிய சிறப்புகள், சீர் சிறப்புகள் செய்ய முடியாமல் இருந்தால் கூட, அந்த பொண்ணுக்கு திருமண வயது வரும்பொழுது நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் திடீர் சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் யோகங்கள் கிடைக்கக்கூடிய, அந்த பொண்ணுக்கு வந்து அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, மாங்கையை கயிறு கட்டியிருந்தால் கூட, மாங்கல்யம் நூல் கட்டியிருந்தால் கூட, கண்டிப்பாக தங்க செயின்ல மாங்கல்யம் அணியக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுத்துருது. அதனால தான் பூராடத்தில் பிறந்தவர்களுக்கு நூல் ஆடாதுங்கிற விஷயத்தை, அதாவது நீங்கள் பூராடத்தில் பிறந்து நான் மாங்கல்யத்தை வந்து நூலில் தான் போடுவேன்னு நீங்கள் போட்டுக்கிட்டே இருந்தால் கூட, அந்த மாங்கல்யத்தை வந்து கண்டிப்பாக 10 பவுன் 15 பவுன் தங்க செயின்ல போடக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே பூராடம் வந்து பார்த்தீங்கன்னா, பூராடத்திற்கு அதிபதி நவகிரகங்களில் சுக்கர பகவான், ஆடம்பரத்தையும் அதியோகத்தையும் சொத்து சுகங்களையும் சுகபோக வாழ்க்கையும் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு சுக்கர பகவானுக்கு உண்டான இயல்பு. அந்த மாதிரி சுக்கர பகவானுடைய வழிபாடுகளை வந்து வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம். அதே மாதிரி அதே வெள்ளிக்கிழமை நாட்களில் ஜம்புகேஸ்வரர் வழிபாடு வச்சுக்கிறதும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த ஜம்புகேஸ்வரர் வழிபாடு எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வரக்கூடிய செல்வங்கள் உங்களை விட்டு விலகாமல் இருக்கக்கூடிய செல்வம் அப்படிங்கிறது கரைஞ்சு போகாமல் நிறைந்து நிற்கக்கூடிய பாக்கியங்களை ஜம்புகேஸ்வரர் தான் கொடுக்க முடியும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்களும் மாத நாட்களில் இந்த மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய அதே நாளில் வந்து இந்த மாதிரி சுக்கர பகவானுடைய வழிபாடு, பெண் தெய்வத்தில் வந்து லட்சுமி சம்பந்தப்பட்ட வழிபாடு, அதே சமயத்தில் குபேரர் வழிபாடு, அதற்கூட ஜம்புகேஸ்வரர் வழிபாடு நிச்சயமாக வச்சுக்கணும். லட்சுமி வழிபாடோ அல்லது வந்து பெண் தெய்வ வழிபாடோ அல்லது சுக்கர பகவானுடைய வழிபாடோ உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கலாம். ஆனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம் உங்களை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா, அதே மூலம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஜம்புகேஸ்வரர் வழிபாடும் வச்சுக்கணுங்கிற ஒரு சூட்சுமத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து உத்தராட நட்சத்திரம். இந்த உத்தராட நட்சத்திரத்துக்கு வந்து சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே எங்கே ஜாதகம் பார்த்தாலும் அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய அந்த ஜோசியர் வந்து ஓரளவு சாஸ்திரம் தெரிஞ்சிருந்தார் அப்படின்னா, அவர் முத முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகத்தை கையில் எடுக்கும் பொழுது அந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுதே தெரியும், உத்தராடத்தில் ஆண் பிறந்தாலும் பெண்ணு பிறந்தாலும் உத்தராடத்தில் பிறந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் ஊரோரமாக ஒரு தோப்பம் வாங்குவாங்க அல்லது தோட்டம் வாங்குவாங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாகவே தெரிஞ்சுக்க முடியும். உத்தராடத்தில் பெண் பிறந்தால், உத்தராடத்தில் ஆண் பிறந்தால் ஊரை ஒட்டி பெரிய பூமி வாங்குவாங்க அல்லது விவசாய தோட்டம் வாங்குவாங்க அல்லது தோப்பு துறவு வாங்குவாங்கிறது இயல்பாகவே இருந்துட்டு இருக்கும். நகரத்தில் ஒரு குடியிருக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான ஒரு வீடு கிடைச்சா போதும் நினைச்சிருக்கக்கூடிய இந்த காலத்தில் வந்து பெரிய பெரிய பூமியை, அதாவது
ஒரு கிரவுண்டு இரண்டு கிரவுண்டு அப்படிங்கறத விட 20 ஏக்கர் 30 ஏக்கர் அப்படிங்கற மிகப்பெரிய அந்த தென்னந்தோப்பு வாங்கக்கூடிய அமைப்பு இந்த உத்ராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாந்திட்டு இருக்குது. ஊருக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறத விட ஊருக்கு வெளியில ஒரு தோப்பு வாங்குற விஷயத்தை மெழுதமாக கூடிய அமைப்பு இந்த உத்ராடத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாந்திட்டு இருக்குது. அந்த மாதிரி உத்ராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூரிய மகாதஸ்த ஆரம்பாந்திட்டு இருக்கும். உத்ராடம் நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவானா இருக்கிறதுனால பொதுவாகவே சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாந்திட்டு இருக்கும். வார நாட்கள்ல ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல வந்து சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். அல்லது நீங்கள் பிறந்த நாள் எந்த நாள் வருதோ அந்த நாள்ல சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். அல்லது உத்ராடம் நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாள்ல சூரிய வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். பொதுவாகவே உத்ராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் வினைகளை தீர்த்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய வழிபாடுதான். இதுல வந்து முதல் முதலாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய வம்சாவளிப்படி விளங்கக்கூடிய உங்களுடைய வம்சாவளிப்படி அதிர்ஷ்டங்களை வாரி வழங்கக்கூடிய உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்க வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். அந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் அடுத்து உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் குலதெய்வத்தை எப்படி வாழ்நாள் முழுவதும் நம்ம வந்து மறுக்க முடியாதோ மறக்க முடியாதோ அதே மாதிரி விநாயக பெருமாளை நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பா இருந்துட்டு இருக்கும். எந்த நாளாக இருந்தாலும் நீங்கள் சுத்தமாக இருந்தாலும் சரி சுத்தமாக இல்லாவிட்டாலும் சரி எந்த நேரமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதாவது எவ்வளவு பெரிய தொல்லைகள் வந்தாலும் பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிற விஷயத்தை இந்த உத்ராடம் நட்சத்திரத்துக்கு வந்து சிறப்பாகவே இருந்துட்டு இருக்கு. அதாவது வழிபாடு அப்படிங்கிற விட காலை நேரம் அல்லது மதிய நேரம் அல்லது மாலை நேரம் அல்லது இரவு நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நேரங்களுக்கு தகுந்த இந்தெந்த நேரங்கள்ல இந்தெந்த கணங்கள்ல இந்தெந்த மாதிரி வழிபாடு வச்சுக்கணும் எந்த சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்ததோ அதே சாஸ்திரம் தான் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த கணமாக இருந்தாலும் பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது. அதாவது எந்த கணமாக இருந்தாலும் ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம் வருது அல்லது அதிர்ஷ்டம் வருது அல்லது தேவையில்லாத பிரச்சனை வருது அப்படின்னா அல்லது தேவையில்லாத ப்ராப்ளம் வருது அப்படின்னா நேரங்காலம் பார்த்து நல்ல நேரம் பார்த்து வரப்போறது இல்லை. எந்த நேரமாக இருந்தாலும் அது முகூர்த்த நாளா இருக்கலாம் அல்லது நல்ல நாளா இருந்திருக்கலாம் அல்லது யமகண்டமா இருந்திருக்கலாம் அல்லது ராகு காலம் வந்துட்டிருக்கலாம் அல்லது குளிகை காலம் வந்துட்டிருக்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து கஷ்டம் அல்லது தொல்லைகள் வருது அப்படின்னா அந்த அந்த கணம் எந்த கணமாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை வழங்கக்கூடிய அமைப்பு இந்த கணபதி என்று சொல்லக்கூடிய பிள்ளையா இருந்துட்டு இருக்குது. அந்த பிள்ளையாருடைய வழிபாடை வந்து நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். கஷ்டம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படிங்கிறத விட முன்னாடியே நீங்கள் பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தி வைக்கக்கூடிய தகுதி இந்த பிள்ளையா இருந்துட்டு இருக்குது. கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்குங்காட்டித்தான் கணபதிங்கிற ஒரு பட்டத்தோட கணபதிங்கிற ஒரு பெயரோட இந்த பிள்ளையாருடைய வழிபாடு பிள்ளையார் இருந்துட்டு இருக்கிறாரு. அந்த பிள்ளையாருடைய வழிபாடு வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் உத்ராடமாக இருந்து உங்களுடைய நட்சத்திரப்படி உங்களுக்கு விநாயக பெருமானுடைய பெயர் அதாவது விநாயகர் பிள்ளையார் அல்லது கணபதி அப்படிங்கிற மாதிரி இந்த பிள்ளையாருடைய பெயர் உங்களுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலும் உங்களுடைய பெயரை மாற்றி அமைக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு சூட்சமமாக இந்த நிகழ்ச்சியில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பெயரை மாற்றி நம்ம வாழலாங்கிற எண்ணம் உத்ராடத்துக்கு வேண்டியதில்லை. அதுவும் உங்களுடைய பெயர் வந்து விநாயக பெருமானுடைய கணபதியுடைய பெயராக இருந்தது அப்படின்னா உங்களுடைய பெயரை மாற்ற வேண்டியதில்லை. பெயரை மாற்றாமலேயே பெயர் சொல்லி வாழக்கூடிய தகுதி உத்ராடத்திற்குண்டான ஒரு மிகப்பெரிய மிகுதியாக இருந்ததுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.